ஹை கைஸ் வெல்கம் டு குயிக் த்ரோ. நான் மேனேஜ் பண்ணுறது. ஸோ முன்னாடி எல்லாம் பேஜ் வேலிடேஷன்லாம் எப்படி பண்ணுறேன்னு பார்த்தோம். ஸோ இந்த வாட்டி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் பிஹெச்பி அண்ட் ஹெச்டிஎம்எல்ஸ் ரெண்டு பிரிக்கலான் இருக்கேன். லைக் எக்ஸ்டர்னலாக அதை வச்சு எப்படி பண்ணுறது அப்படி நான் சொல்லிடுறேன் கைஸ். ஸோ எக்ஸ்டர்னலாக குழப்பிடாதீங்க, அதான் குழம்பாதீங்க, நான் கொஞ்சம் தெளிவாகவே சொல்லிடுவேன் கைஸ். டோன்ட் வரி அபவுட் தட். ஸோ யூ நீட் ஓப்பன் நியூ ஃபைல் அண்ட் அந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. லைக் ஃபார்ம்ஸ் டாட் பிஹெச்பி அப்படின்னு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, சேவ் பண்ணிக்கிட்டு அண்ட் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஓகே வி ஜஸ்ட் யா. ஸோ அந்த ஹெச்டிஎம்எல் மட்டும் நான் இங்கே போட போகிறேன். சேவ் இட். ஸோ அங்கே வெறும் ஹெச்டிஎம்எல் கூட இருக்கலாம், ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிப்போம். இட்ஸ் அன்வான்ட் ஒன். ஸோ அடுத்து நான் இன்னொரு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதையும் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேலிடேஷன் இல்லை ப்ராசஸிங் வச்சுப்போம். யா ப்ராசஸ் தனியாக பண்ணுவோம். பிஆர்ஓ சிஎஸ்எஸ் ப்ராசஸ் டாட் டாட் பிஹெச்பி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அந்த ஃபார்மை வந்து இங்கே வாங்க போகிறேன். வாங்கி இங்கே வந்து ப்ராசஸ் பண்ண போகிறேன் கைஸ். அண்ட் ஸோ அந்த ப்ராசஸில் என்ன வைக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பிஹெச்பி ஃபுல்லாக தூக்கி ப்ராசஸில் போடுறோம். அண்ட் இந்த ப்ராசஸ் இந்த கோடிங்லாம் என்னென்னு புரியலன்னா கவலைப்படாதீங்க. இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண எத்தனை வீடியோஸ், 1, 2, 3, 4, 5, ஓகே இந்த 4 வீடியோஸையும் பார்த்துருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் தெளிவாகவே தெரியும். ஏன் 3 வீடியோ தான் நினைக்கிறேன். அந்த 3த்தையும் பார்த்தீங்கன்னா அந்த கோட்ஸ்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் நல்லாவே புரியும் ஆக்சுவலாக. ஓகே கேஸ். ஸோ நம்ம எப்பயும் போல என்ன பண்ணுறோம், அப்படியே விட்டுறக்கூடாது. ஸோ இங்கே போயிட்டு எங்கே ஆக்ஷன் அப்படின்றத தரேன். ஸோ இந்த இடத்துல எங்கே போய் ப்ராசஸ் பண்ணணும் அந்த டேட்டா எங்கே போகணுன்றத இங்கே கொடுக்குறேங்க கேஸ். ஸோ ப்ராசஸ் டாட் பிஹெச்பிக்கு தான் அந்த டேட்டா போகணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அண்ட் ஸோ வி நீட் டு ஆட் சம் மோர் திங்ஸ் லைக் யுவர் ஃபஸ்ட் நம்ம இது ஒர்க் ஆகுதான் செக் பண்ணிவிடுவோம். அண்ட் ஓகே உள்ளே வாங்க. ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ அங்கே ஓப்பன் பண்ணுங்கள், அதுக்கு போங்க. அண்ட் என்டர் யூர் யூசர் நேம் கேஸ் நான் பிரின்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். பி ஓஐஎன்சி பிரின்ஸ் அண்ட் மை பாஸ்வேர்ட் இஸ் அப்படின்னு கொடுத்து ஸோ சப்மிட் பண்ணுறேன். ஸோ சப்மிட் பண்ணால் வெல்கம். பிகாஸ் நான் ப்ராசஸ் டாட் பிஹெச்பிக்கு இப்போ ரீடைரக்ட் ஆகி அங்கே தான் நம்ம என் டேட்டா வந்து இப்போ ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கு கைஸ். ஸோ இப்போ பேக் போனீங்கன்னா தெரியும், மேலே ஃபார்ம்ஸ் டாட் பிஹெச்பி நம்ம திருப்பி ரிட்டர்ன் வந்திருப்போம். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் சம் ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணுவோம். லைக் அதை எடுத்துடலாம். ஓகே ஐ நீட் திஸ் அண்ட் கன்கான் இட் பண்ணி இந்த இடத்துல பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஒன்று ஆட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அந்தளவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அண்ட் ஓகே ஏசியா இட்ஸ் ஓகே, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐயா நம்ம ஃபஸ்ட்டு வாங்குகிறோம் அந்த இடத்துல, எல்லாத்தையும் வாங்கிட்டு ஹலோ அப்படி சொல்லி திஸ் இஸ் யுவர் பாஸ்வேர்ட் நேம் வந்து ஷோ பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த அரே எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஐயா இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்க டேட்டா பேஸ். ஸோ இதில் இருக்க நேம்ஸ் கொடுத்தா மட்டும்தான் வரும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா அபி அண்ட் சிவா பிரின்ஸ் அந்த மாதிரி நேம்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் நான் இல்லாத நேம் அங்கே தரேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ அங்கே இல்லாத நேமே எது கொடுக்கலாம். ஸோ யோசி, எனக்கு எதுவும் அந்தளவுக்கு நல்ல நேம் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஸோ சஞ்சய் கொடுப்போம். சிஎன்ஜேஏஒய் சஞ்சய் அப்படின்னு கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் சம்திங் கொடுத்து நான் இப்போ சப்மிட் பண்ணுறேன். ஸோ என்ன பாருங்களா, ஹலோ சஞ்சய் திஸ் இஸ் யுவர் பாஸ்வேர்ட் அப்படின்னு பாஸ்வேர்ட் கடுது, பட் யூ ஆர் நாட் அலோட். ஸோ இந்த இடத்துல ரெண்டு வேலிடேஷன் நடந்திருக்கு. ஓகேவா கைஸ். ஸோ யூ ஆர் நாட் அலோட்னு சொல்லிடுச்சு. பிகாஸ் போய் அங்கே அரையில் செக் பண்ணும்போது சஞ்சய்ன்ற நேம் இல்லை. ஸோ அதனால் அது வரல. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போனால், அங்கே போய் சஞ்சய்ன்ற நேம் ஆட் பண்ண போகிறேன் என் டேட்டா பேஸில். ஸோ இப்போதைக்கு இதை டேட்டா பேஸ்னு வச்சுக்கோங்க கைஸ். இசைஎன்ஜேஏஒய் ஸோ சஞ்சய் அப்படின்னு எங்கள் டேட்டா பேஸில் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அகே நீங்கள் வரேன். ஸோ இப்போ எஸ்ஏஎன்ஜேஏஒய் அண்ட் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா கியூடபிள்யூஆர் அப்படின்னு கொடுத்து ஸோ சப்மிட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ஹலோ சஞ்சய் திஸ் இஸ் யுவர் பாஸ்வேர்ட் கியூடபிள்யூஆர் அண்ட் வெல்கம். யா நீங்கள் வந்து இப்போ ஆலோ இருக்கீங்க. ஏன்னா டேட்டா பேஸில் உங்கள் நேம் ஆட் ஆயிருக்கு. ஸோ யூஆர் பி த மெம்பர் ஆஃப் அவர் வெப்சைட். ஸோ அப்படின்னு உங்களை உள்ளே விட்டுடும். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் கைஸ். ஸோ இப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃபார்ம் வந்து தனியாக பிரிச்சுட்டோம் ஆக்சுவலாக. இது பிஹெச்பி நீங்கள் இருக்கணும்னு அவசியமே கிடையாதுயா. வி கேன் சேஞ்ச் திஸ் ரீநேம் இட் டாட் ஹெச்டிஎம்எல். யா இட்ஸ் அன் ஹெச்டிஎம்எல் ஃபைல், தெர் இஸ் நோ பிஹெச்பி இன் திஸ். ஸோ அதனால் நம்ம இங்கே வந்து பிஹெச்பி யூஸ் பண்ண அவசியம் கிடையாது, ஹெச்டிஎம்எல் யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ அகெயின் கோ டு திஸ் பேக்கு அண்ட் ஸோ ஹெச்டிஎம்எல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஹெச்டிஎம்எல் ஃபைல் ஓப்பன் ஆகுது. ஸோ அகெயின் ஐ கிவ் பிரின்ஸ். ஸோ அந்த வாட்டி நம்ம பிரின்சஸ் அப்படின்னு போடுவோம். ஸோ பிரின்சஸ் அண்ட் பாஸ்வேர்ட்
So submit query. So hello friends, this is your password and you are not allowed because you are not the person or name or user in our data. Who can be allowed this? Only the site. Okay, so thanks for watching the video. I love you guys. So actually இப்படி பேஜ் போகிறது மட்டும்தான் நான் ஆக்சுவலாக சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் க்ரியேட் பண்ணதை எப்படி கொஞ்சம் ஃபங்க்ஷனாலிட்டியாக யூஸ் பண்ணலாம், அதாவது ப்ராசஸ் எப்படி தனியாக பண்ணுறது அண்ட் ஃபைல்ஸ் எப்படி தனியாக வச்சுக்கிறது அப்படின்றத மட்டும் தான் நம்ம பார்த்தோம். வேறு ஒன்றும் பெருசாக பார்க்கல. பட் இட் பி மோர் யூஸ்ஃபுல் இன் யுவர் ஃபியூச்சர்ஸ் இன் சிஎம்எஸ் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ அண்ட் லவ் யூ கைஸ். இன்னொரு வீடியோவில் மறக்காமல் மீட் பண்ணுவோம். அண்ட் இந்த வாட்டியும் கொஞ்சம் அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனில் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.